வெல்கம் டு குளஞ்சியப்பா ஏஎஸ் அகாடமி. நாம் இன்றைக்குள்ள கண்டவசம் இன்றைக்குள்ள நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்து இன்றைக்கே பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் 75% மக்கள் கரோனா தடுப்பூசி போட்டாங்க. அதுவும் 2 டோஸுமே போட்டாங்க, 2 தவணையும் போட்டாங்க. இதில் வந்து 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் இவங்க எல்லாருமே. 18 வயசுக்கு கீழே இருக்கவங்களும் இப்போ தானே போட ஆரம்பித்தாங்க. நம்ம இதில் சொல்கிறது யாருன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க. என்னைக்கு இந்த சாதனை நடந்துச்சு அப்படின்னா, நேற்றைக்கு ஜனவரி 30ஆம் தேதி, நேற்றைக்கு தானே, நேற்றைக்கு தான் நடைபெற்றது. ஓகேவா? இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் கொரோனாக்கான தடுப்பூசி என்றைக்கு போட ஆரம்பித்தோம்னா, ஜனவரி 16ஆம் தேதி போன வருஷம் 2021 போட ஆரம்பித்தோம். அக்டோபர் 21ஆம் தேதி போன வருஷம் நம்ம 100 கோடி டோஸ் தடுப்பூசி போட்டோம். ஓகேவா? 100 கோடி பேருக்கு தடுப்பூசி போடலை, 100 கோடி டோஸ் தடுப்பூசி போட்டோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் நம்ம இந்த வீடியோவில் இருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை இருக்க எல்லா கரண்ட் அஃபேர்ஸுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் சென்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இன்றைக்கி தான் வரீங்க, இல்லைனா நான் கொஞ்ச நாள் தான் அட்டன் பண்ணியிருக்கேன், கொஞ்ச நாள் தான் கமெண்டில் இருக்கிறதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் சென்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்புடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான டவுட்ஸ் ஏதாவது இருக்கும்போது டிஸ்கஷன் பண்ணும்போது அங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் குரூப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா, எல்ஐசி இருக்குல்ல, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அதாவது தமிழில் இந்திய ஆயுள் காப்பீடு நிறுவனம், அதோடைய தலைவர் யார் அப்படின்னா எம்ஆர் குமார் அப்படிங்கிறவர். அவருடைய பதவி காலத்தை இன்னும் 1 வருஷமாக நீட்டி வச்சிருக்காங்க. ஓகேவா? அவருடைய பதவி காலம் இப்போ முடிகிறதா இருந்தது, ஆனால் இன்னும் 1 வருஷம் கூட அதை நீட்டி வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மார்ச் 2023 வரை அவருடைய பதவி காலம் நீட்டிப்பாகும். ஆக்சுவலி போன வருஷம் வந்து ஜூன்லேயே 9 மாதம் நீட்டிச்சு வச்சு தான் அவர் இப்போ வரைக்குமே பதவியில் இருக்கிறாரு. இப்போ மறுபடியும் நீட்டிச்சு வைக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இது 2வது பதவி நீட்டிப்பு தானே, 2வது முறை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, சரி. இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்ஐசி பற்றி பார்ப்போம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இது வந்து ஒரு ஸ்டாட்டரி கார்பரேஷன், அதாவது சட்டப்பூர்வ நிறுவனம் அப்படின்னு இருக்கு. அப்படி என்ன சட்டப்பூர்வ நிறுவனம் புரியலையே அப்படின்னு பார்த்தா, எப்போவாது பார்லிமெண்ட்டில் இப்படி ஒரு நிறுவனம் நம்ம ஓப்பன் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சட்டம் ஏற்றி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது சட்டப்பூர்வமான நிறுவனம். பார்லிமெண்ட்டில் சட்டம் ஏற்றி கொண்டு வர நிறுவனம் தான் சட்டப்பூர்வமான நிறுவனம், இல்லைன்னா இங்கிலீஷில் ஸ்டாட்டரி கார்பரேஷன். இது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, எந்த ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, எல்ஐசி சட்டம் 1956. அப்புறம் எல்ஐசியுடைய ஹெட் குவார்டர்ஸ் ரொம்ப முக்கியமானது எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. அப்புறம் தலைவர், அதான் நம்ம இங்கே பார்த்தோமே நியூஸே, அதானே தலைவருடைய பதவி தானே இன்னும் 1 வருஷம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ தலைவர் யார்? எம்ஆர் குமார். ஓகே, சரி. இனி அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா, இன்னைக்கு ஜனவரி 31ஆம் தேதி தேசிய மகளிர் ஆணைய நாள், அதை நம்ம வந்து கொண்டாடுறோம். ஓகேவா? தேசிய மகளிர் ஆணையம், நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இப்படிங்கிறது ஒரு கமிஷன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கமிஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்க பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு வேண்டி நிறைய திட்டங்களை வகுத்து கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? இது எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1992 உருவாக்குனாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வருஷம். அப்புறம் இன்னைக்கு ஜனவரி 31ஆம் தேதி இது உருவாக்குனாங்க. அப்படி பார்க்கும்போது இது 30வது வருடமாக நம்ம இதை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இதோடைய தலைவர் யார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரேகா சர்மா அப்படிங்கிறவங்க தான். இதே மாதிரி முக்கியமான கமிஷன்ஸ் சிலது இருக்கு. ஒன்று, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையம். இது 1993 உருவாக்குனாங்க. இதோடைய தலைவர், இங்கிலீஷில் சேர்மேன், பகவான் லால் ஷாங்னி. அப்புறம் ரொம்ப முக்கியமானது நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட், அவங்க அந்த கமிஷன் எப்போ உருவாக்குனாங்கன்னா 2004 உருவாக்குனாங்க. அதோடைய தலைவர் இப்போ யார் அப்படின்னா விஜய் சம்பலா, அவர் தான். அப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப், அந்த கமிஷன் 2004 உருவாக்குனாங்க. இதோடைய சேர்மேன் யார்னா ஹர்ஷ் சௌஹான் அப்படிங்கிற ஒருத்தர் தான். அப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாமில் 4 ஆப்ஷன் கேட்பாங்க, 4 கொஸ்டின் மாதிரியா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டுட்டு இதை பொறுத்துங்க. இந்த பக்கம் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட், அந்த பக்கம் வருஷம் 2004, 2003, 1993 இந்த மாதிரி கேட்பாங்க. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதனால் இது கண்டிப்பாக படிச்சு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே,
லைக் பண்ணிட்டீங்களா? தேங்க்யூ. சரி, அடுத்த நியூஸ் போகலாம். இப்போது நம்ம வந்து சர்வதேச அழைப்புகள், இப்போ பாருங்கள் பிஸ்னஸ் கால்ஸ்லாம் பண்ணுவோம்ல, அப்படின்னா நம்ம பண்ண மாட்டோம், பிஸ்னஸ் மேன்லாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து சர்வதேச அழைப்புகள் பண்ணுவாங்க, அதாவது இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு கால் பண்ணுவாங்க, அப்புறம் பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்கல்ல, அப்புறம் சேட்டலைட் கால், அப்புறம் மெசேஜ், பிஸ்னஸ் மெசேஜ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவலில் அனுப்பும்போது அந்த சிம் காரங்க, அதாவது நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கால் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய சிம் வந்து ஓடாஃபோன் அப்படின்னா, என் சிம்முடைய இந்த நிறுவனம் இருக்குல்ல அவங்க என்னுடைய காலை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வருஷத்துக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா 2 வருஷம் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும், அதுக்கு மேலே நீங்கள் அதை டெலீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. எதுக்கு அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது தீவிரவாத இயக்கங்கள், இப்போது நம்ம வந்து நம்ம நினைப்போம் வெளிநாடு அப்படின்னோடனே அமெரிக்கா இந்த மாதிரிப்பட்ட நாடுகளுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. இந்த தீவிரவாத இப்போ ஆப்கானிஸ்தானில் எல்லாம் தாலிபான் தீவிரவாதிகள் இருக்காங்க, அந்த நாடுகளுக்குமே கூட கால் பண்ணி இங்கே இருக்க தீவிரவாத இயக்கங்கள் கூட எல்லாமே தொடர்பு ஏதாவது நடந்துற வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி சர்வதேச அளவிலான கால், கான்ஃபரன்ஸ் கால், மெசேஜ் இது எல்லாத்தையுமே 2 வருஷம் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஏதாவது ப்ராப்ளம்னா நாங்கள் வந்து பார்க்குறோம், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சு கால்ஸை எங்களுக்கு போட்டு காட்டுங்க, அந்த மாதிரி 2 வருஷம் கழிச்சு டெலீட் பண்ணிடுங்க, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏற்கனவே போன வருஷம் 1 வருஷம் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் டிசம்பரில் இதை திருத்துனாங்க, இல்லை இல்லை 1 வருஷம் பத்தாது, 2 வருஷம் ரெக்கார்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி இதை திருத்துனாங்க. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். நம்ம கால் அப்படிங்கிறத பற்றி பேசினதுனால மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் அஸ்வினி வைஷ்ணவ், அவர் தான் இந்த ஃபோனு சம்மந்தமான விஷயத்துல எல்லாம் வருவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைய பாயச கிழமையில் TNPSC Group 1, Group 2, Group 4, VAO-க்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது, எல்லாமே தமிழில் இங்கிலீஷ் இருக்குது, எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் என்ன தான் டஃப் ஆன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே நம்ம இன்ஸ்டியூட்டோடைய புக்கை பார்த்து படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு புரியும். எல்லாமே புதிய பாடத்திட்டத்துடைய அடிப்படையில் நம்ம உருவாக்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏற்கனவே தேர்வில் வெற்றி பெற்ற அதிகாரிகளை வச்சும் அப்புறம் அனுபவமிக்க ஆசிரியர்களை வச்சும் இந்த புத்தகங்கள் எல்லாமே நம்ம உருவாக்கியிருக்கோம். அதனால் ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்பவே புரிகிற மாதிரியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புத்தகங்கள். நீங்கள் இதை வாங்கினோம் அப்படின்னா கூகுள் பேயில் இந்த நம்பருக்கு காசு சென்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கூகுள் பேயில் சென்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ரெசிப்ட் சென்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு புத்தகத்தை கொரியர் மூலமாகவோ போஸ்டல் மூலமாகவோ சென்ட் பண்ணுறோம். இந்த புத்தகத்துடைய மொத்த விலை 5500 ரூபா, அதில் 20% வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது, நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது சம்மந்தமான வேறு எதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கும் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைப்பா ஏஎஸ் அகாடமியில் யூபிஎஸ்சி எக்ஸாம் மட்டுமே பாஸ் பண்ணுவாங்க இவங்க, Group 1 டாப்பர்ஸ் இவங்க, Group 2 டாப்பர்ஸ் இவங்க, எஸ்ஐ எக்ஸாம் 2018 மட்டுமே பாஸ் பண்ணுவாங்க இவங்க, 2020 பாஸ் பண்ணுவாங்க இவங்க. எஸ்ஐ எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஓப்பன் கோட்டாக டிபார்ட்மெண்ட் கோட்டாகவே நம்ம இன்ஸ்டியூட்டில் கிளாஸஸ் நடக்குது. இதை தவிர CDS இந்தியா ஆஃப்காட் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் நடக்குது, TNPSC Group 1, Group 2, Group 4, VAO-PC எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் நடக்குது. இதை தவிர யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் கூட நடக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ரொம்பவே ஸ்டாண்டர்டான ஸ்டடி மெட்டீரியல் தருவோம், அப்புறம் டெஸ்ட் சீரீஸுமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதை பார்த்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே அதை பார்த்து படித்து தான் பாஸ் பண்ணிடுவாங்க, நீங்களுமே அதை பார்த்து படிச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும். நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் நேரில் வந்து படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மெயின் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது, அண்ணா நகரில். நம்ம அதர் பிரான்சஸ் வந்து அரியலூர், கும்பகோணம், காஞ்சிபுரம், மேட்டூர் இங்கெல்லாம் கூட இருக்குது, நீங்கள் இங்கே கூட ஜாயின் பண்ணி படிக்கலாம். இதில் உங்களுக்கு இங்கேயுமே ஜாயின் பண்ண படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ஜாயின் பண்ணி படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது தவிர நீங்கள் வந்து ஒர்க் போயிட்டுருக்கீங்க இல்லை காலேஜ் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வீக்கெண்ட் பேச்சஸில் கூட ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகே சரி, அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம இந்தியாவில் பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸில் அதை பற்றி பேச போகிறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இது எந்த வருஷத்துக்கான பட்ஜெட் அப்படின்னா 2022-23 வருஷத்துக்கான பட்ஜெட். இதை யார் தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய நிதியமைச்சர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். இவங்க இதோட 4வது முறையாக பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. ஓகேவா, இதோட 3 வாட்டி தாக்கல் பண்ணிடுறாங்க, இது 4வது முறையாக தாக்கல் பண்ணுறாங்க. இப்போது பட்ஜெட் செஷன், அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா இன்னைக்கு January 31 ஆரம்பிக்குது. ஆனால் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது நாளைக்கு, கூட்டத்தொடர் இன்றைக்கி ஆரம்பிக்குது, தாக்கல் பண்ணுறது நாளைக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
இதை இன்னைக்கு தொடங்குதுன்னு சொன்னோம்ல, இதை தொடங்கி வைக்கிறவர் யாருன்னா நம்மளுடைய பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர் தான். அவர் என்ன பண்ணுவார்னா ரெண்டு அவைகளையும் கூப்பிட்டுவார். கூப்பிட்டு சென்ட்ரல் அரங்கு, அதாவது சென்ட்ரல் ஹால் இருக்குல்ல மைய அரங்கில், கூப்பிட்டு ஒரு அட்ரஸ் அதாவது ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுத்துட்டு இந்த நான் இது மாதிரி வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. இப்போது இன்னும் இன்ஃபர்மேஷன், இது இந்த வாட்டி பட்ஜெட்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இனி கொஞ்சம் பழைய பட்ஜெட்டுகளை பற்றியெல்லாம் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஏன்னா பட்ஜெட் சம்மந்தமான கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின், அதனால் நம்ம பட்ஜெட் சம்மந்தமான இது சூப்பரான இன்ட்ரெஸ்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு பட்ஜெட் இந்தியாவில் முதல்ல எப்போ தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா, தாக்கல் பண்ணுறேன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இப்போ நாளை கூட வந்து தாக்கல் பண்ண போகிறாங்கன்னா இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, எப்போ தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா 1860 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் தான் தாக்கல் பண்ணுறாங்க. அப்புறம் யார் முன்னாடி தாக்கல் பண்ணுறாங்க அந்த டைமில் அப்படின்னா குயின் விக்டோரியா அவங்க முன்னாடி தாக்கல் பண்ணுறாங்க. அப்புறம் இது நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடின்னு பார்த்தோம் தானே, இன்னும் சுதந்திரத்துக்கு அப்புறம் முதன் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணவர் யார் அப்படின்னா ஆர்கே சண்முகம் செட்டி அப்படிங்கிறவர் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னு எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஆர்கே சண்முகம் செட்டி அவர் தான் 1947 தாக்கல் பண்ணுறாரு. அப்புறம் ரொம்பவே நீளமான பட்ஜெட் உரை, பட்ஜெட் கொடுத்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுவாங்க, அந்த மாதிரி பேசுகிறதுல நீளமான பட்ஜெட் உரை யார் பேசுனாங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன். எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், 2 மணி நேரம் 42 நிமிஷங்கள் பேசியிருக்காங்க. எப்போ அப்படின்னா February 1, 2020 பேசியிருக்காங்க. ஓகேவா, இன்னும் ரொம்ப முக்கியமான நியூஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பாருங்கள், அதிக முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணது யார் அப்படின்னா மொராஜி தேசாய். எத்தனை முறை அப்படின்னா 10 முறை தாக்கல் பண்ணியிருக்காரு. அப்புறம் ரெண்டாவது அதிகமான முறை யார் தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா ப சிதம்பரம். அவர் எத்தனை முறை தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படின்னா 9 முறை தாக்கல் பண்ணியிருக்காரு. அப்புறம் 1955 வரைக்கும் பட்ஜெட் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் ஹிந்திலேயே இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஓகேவா, பட்ஜெட் தாக்கல் பண்ண முதல் பெண் யார் அப்படின்னா இந்திரா காந்தி 1970-71 இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க. ஆனால் பெண்ணிலேயே முழு நேர நிதியமைச்சராக இருந்த ஒரு பெண் பட்ஜெட் தாக்கல் பண்ணவங்க யார் அப்படின்னா அவங்க நிர்மலா சீதாராமன் தான். ஓகேவா, இப்போ பாருங்கள், இவங்க முழு நேர இந்திரா காந்தி தாக்கல் பண்ணும்போது இந்திரா காந்தி ஒரு ஃபுல் டைம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இல்லை, அவங்க வந்து ஆனாலுமே தாக்கல் பண்ணாங்க. ஆனால் நிர்மலா சீதாராமன் தான் முதல் பெண் ஃபுல் டைம் நிதியமைச்சராக இருந்ததுக்கப்புறம் தாக்கல் பண்ணுவாங்க. ஓகேவா, 2019 நடந்துச்சு இது. அப்புறம் ரயில்வேக்குன்னு தனியாக பட்ஜெட் 2017 வரைக்கும் தாக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2017 அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா பொது பட்ஜெட் கூட அதை இணைச்சிட்டாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமானது பேப்பர்லெஸ் பட்ஜெட், காகிதம் இல்லா பட்ஜெட். இப்போ நம்ம ஃபோனை பாருங்கள், இப்போ கூட நீங்கள் ஃபோனில் பார்த்தானே படிச்சுட்டு இருந்தீங்க. ஆனால் முன்னாடினா நம்ம என்ன பண்ணுவோம், இதை பிரிண்ட் அவுட் எடுத்து செராக்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருப்போம் தானே. இதனால் எவ்வளவு மரங்கள் அழியுது. ஆனால் ஃபோன்லேயே படிக்கிறது மாதிரி தான், ஃபோன்லேயே இல்லைனா அவங்க கையில் ஒரு டேப் கொடுத்து அந்த டேப்லேயே வந்து அமைச்சர்ஸ் எல்லாருமே பார்க்க சொல்லுவாங்க, நீங்கள் இதை பாருங்கள் நான் வந்து வாசிக்கிறேன் இந்த மாதிரி. ஒன்று இல்லைனா ரெண்டு காப்பி, முக்கியமான காப்பி மட்டும் பேப்பரில் இருக்கும், ஆனால் மீதி எல்லாமே ஃபோனில் டேப்பில் அந்த மாதிரி தான் இருக்கும், லேப்டாப்பில் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் காகிதம் இல்லாத பட்ஜெட் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா மரத்தை அழிக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, அப்போ காகிதம் இல்லாத பட்ஜெட்டை 2021 எப்போ தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா 2021-2022 நிதியாண்டு, அதாவது போன வருஷம் தாக்கல் பண்ணாங்க. அதை தாக்கல் பண்ணவங்க நிர்மலா சீதாராமன். அப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிர்மலா சீதாராமன் மட்டுமே எவ்வளவு பெருமைகளுக்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா. என்னெல்லாமோ நிறைய சாதனைகள் அவங்க படைச்சிருக்காங்க, இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக பார்த்துங்க. ஓகே சரி, அடுத்தது பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குல்ல, என்ன அப்படின்னா செஸ் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் உத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். சரி, இப்போது இந்த செஸ் கேம் என்னென்னா டாடா ஸ்டீல் செஸ் அப்படிங்கிற ஒரு போட்டி. இதில் நம்ம இந்தியாவில் பார்க்குறது முன்னாடி மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்குது. அந்த மாஸ்டர்ஸ் பிரிவில் நார்வேயை சேர்ந்த மேக்னஸ் கால்சன் அப்படிங்கிறவர் ஜெயிச்சார். ஆனால் சேலஞ்சர் பிரிவில் இந்தியாவை சேர்ந்த அர்ஜுன் எரிகாய்ச்சி அப்படிங்கிறவர் ஜெயிச்சார். ஓகேவா, இந்தியாவை சேர்ந்த அர்ஜுன் எரிகாய்ச்சி சேலஞ்சர் பிரிவில் ஜெயிச்சிட்டாரு, நமக்கு ரொம்பவே பெருமையான விஷயந்தான். ஆனால் மாஸ்டர்ஸ் பிரிவில் மேக்னஸ் கால்சன் அவர் ஜெயிச்சார். இப்போ மேக்னஸ் கால்சன் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு செஸ் ஜீனியஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
அவரை பற்றி எக்ஸாமில் கேட்பாங்க, மேக்னஸ் கார்ல்சன் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்பாங்க. அவர் நார்வேயை சேர்ந்தவர். அப்புறம் அர்ஜுன் எரிகாச்சி எந்த நாட்டை சேர்ந்தவர்? இந்தியாவை சேர்ந்தவர். ஓகேவா? சரி, இனி அடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். செஸ் கிராண்ட் மாஸ்டர், அதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு வச்சுப்போம், அந்த குழந்தை பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து செஸ் கேம் விளையாட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய போட்டியில் போய் ஜெயிக்குது. அப்படி ஜெயித்த உடனே அதுக்கு கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுப்பாங்க. அப்படி இந்தியாவுடைய 73வது கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார் அப்படின்னா பாரதி சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு 14 வயசு சிறுவன் தான். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் இப்போ 73 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்தது லாஸ்ட் நியூஸ், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்னென்னா, ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் அப்படிங்கிற ஒரு டென்னிஸ் கேம், அதில் எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்க மெல்போர்னில் நடந்துச்சு. ஓகேவா? அங்கே ஆடவருக்கான இறுதிப் போட்டியில், அதாவது ஆண்கள்லாம் விளையாடுவாங்க இல்லை, ஆண்களுக்கான இறுதிப் போட்டியில் ரஃபேல் நாடால் சாம்பியன் பட்டத்தை வென்றார். ஓகேவா? அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? இதில் என்ன இருக்குது? இவர் எதுக்கு இதில் சாதனை படைத்தார்ன்ற மாதிரிலாம் எழுதியிருக்காங்களே, அது என்ன சாதனை படைச்சிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு, எல்லாரும் தானே ஜெயிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, இதன் மூலமாக அவர் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை ஜெயிக்கிறாரு. அது என்ன கிராண்ட்ஸ்லாம் அப்படின்னு பார்க்கறது முன்னாடி இன்னொரு விஷயம் பார்ப்போம். உலகத்திலே இதுவரைக்கும் ரொம்ப அதிகமான கிராண்ட்ஸ்லாம் ஜெயிச்சவர் யார் அப்படின்னா ரஃபேல் நாடால். இந்த கேமில் ஜெயித்தது மூலமாக அவர் இதுவரைக்கும் 21 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை ஜெயிச்சிருக்காரு உலகத்தில். அப்போ இதுவரைக்கும் யாருமே 21 முறை ஜெயித்தது கிடையாது, இவர் தான் அவ்வளோ அதிகமாக ஜெயிச்சிருக்காரு. அப்படி பாருங்கள், கிராண்ட்ஸ்லாம் அப்படின்னா என்னன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக டென்னிஸில் முக்கியமான 4 போட்டிகள் இருக்குது. ஒன்று ஆஸ்திரேலியா ஓப்பன், இன்னொன்று ஃப்ரெஞ்சு ஓப்பன், இன்னொன்று விம்பிள்டன், இன்னொன்று யூஎஸ் ஓப்பன். இந்த 4 இருக்குது. இந்த 4 ஒருத்தங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு கிராண்ட் ஸ்லாம் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ ஆஸ்திரேலியா ஓப்பன் கேமில் ஒரு டென்னிஸ் பிளேயர் போய் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிராண்ட் ஸ்லாம் கிடச்சாச்சு. அப்புறம் ஃப்ரெஞ்சு ஓப்பனில் ஒருத்தங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னொன்று கிடச்சாச்சு. அப்போ விம்பிள்டன் இங்கே போய் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா 3 ஜெயிச்சாச்சு. 4வது யூஎஸ் ஓப்பனில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா 4 ஜெயிச்சிட்டாங்க. இப்போ இனி அடுத்த வருஷமும் நடக்கும்ல, இப்படி அடுத்த வருஷத்தில் நடக்கும்போது இவங்க இதில் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் அவருக்கு 5வதுன்ற மாதிரி வரும். அப்படி பார்க்கும்போது கிராண்ட் ஸ்லாம் வந்து இவர் 21 கிராண்ட் ஸ்லாம் ஜெயிச்சிருக்காரு. உலகத்திலேயே யாருமே இந்த அளவு இதுவரைக்கும் ஜெயிக்கலை, இவர் தான் ஜெயிச்சிருக்காரு. அப்போ உலகத்திலே அதிகமான கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னா ரஃபேல் நாடால் தான். ஓகே, இப்போ பாருங்கள், ஆஸ்திரேலியன் ஓப்பன் எங்கே நடக்கும்? ஆஸ்திரேலியா தான் நடக்கும், ஏன்னா பேர்லேயே இருக்குது. ஃப்ரெஞ்சு ஓப்பன் எங்கே நடக்கும்? ஃப்ரான்ஸில் தான் நடக்கும், ஏன்னா பேர்லேயே இருக்குது. ஓகேவா? ஃப்ரெஞ்சு ஓப்பனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரோலண்ட் கரோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் விம்பிள்டன் கேம் எங்கே நடக்கும் அப்படின்னா அது லண்டனில் நடக்கும், லண்டனில் நடக்கும். ஓகேவா? அப்புறம் யூஎஸ் ஓப்பன் எங்கே நடக்கும்? அமெரிக்காவில் தான் நடக்கும். ஓகேவா? லண்டன் எங்கே இருக்குது? இங்கிலாந்தில் இருக்குது. ஓகே, இப்போ எக்ஸாமில் இந்த மாதிரி கூட கேட்பாங்க, கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிறது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்பாங்க. டென்னிஸா, பேட்மிண்டனா, கிரிக்கெட்டா, செஸ்ஸா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிறது டென்னிஸ் கூட தொடர்புடையது. அதே மாதிரி நம்ம இங்கே பார்த்தோம் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி, கிராண்ட் மாஸ்டர் எது இந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படி கேட்டாங்கன்னா அது செஸ்ஸுடன் தொடர்புடையது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் 4 முக்கியமான நம்ம போட்டிகள் பார்த்தோம்ல, அந்த 4 ஜெயித்த ஒருத்தங்களை கிராண்ட் ஸ்லாம் ஜெயித்தார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இதை நீங்கள் வந்து தமிழில் இப்போ மொழிபெயர்த்தோம் அப்படின்னா அதுவும் அப்படியே தான் வரும். ஆஸ்திரேலியன் ஓப்பன், அதே மாதிரி ஃப்ரெஞ்சு ஓப்பன், விம்பிள்டன், அப்புறம் வந்து யூஎஸ் ஓப்பன், அந்த மாதிரி தான் வரும். அதனால் வந்து தமிழ்லையுமே அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அப்புறம் ரொம்ப முக்கியமாக இது கூட கேட்பாங்க, விம்பிள்டன் கேம் வந்து எந்த கேமுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து டென்னிஸ் கூட தொடர்புடையது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நோட்ஸ் எல்லாமே PDF-ஆக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுங்கள், ரொம்பவே நல்ல இன்ஸ்டியூட், நிறைய வெற்றி அதிகாரிகளை உருவாக்கியிருக்கு. உங்களையுமே ஒரு நல்ல வெற்றி அதிகாரியாக உருவாக்கும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம். நன்றி. உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.